இன்னைக்கு நம்ம கிச்சன் கிங் சேனல்ல சிம்பிளா ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஆனியன் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். சீரகம், அதுக்கப்புறமா நம்ம மசாலா பாத்தீங்க அப்படின்னா நாமளே ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ண போறோம். வேற எதுவும் ஆட் பண்ண போறது கிடையாது. ஒரு அஞ்சு ஆறு ரெட் சில்லி, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. சேம் ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட் பட்டை, ஏலக்காய், இது இவ்வளோ எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொடி எப்படி தயார் பண்றதுன்னு பார்த்துடலாம். இல்ல எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பொருள் எல்லாத்தையுமே அப்படி என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஆட் பண்ணி அது லைட்டா சூடாகி வறுக்க போறோம். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், வறுபட்டு வரும்போது ஸ்மெல் வரும், அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சலாம் ஓரளவுக்கு அது வறுபட்டுட்டு அப்படிங்கிறது. இது இந்த மாதிரி மிக்சி பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பொடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. வாங்க சிக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் என்ன பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஆனியன் போட போறோம். ஆயில் நல்லா சூடாயிட்டு, சூடாயிட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆனியன் மிக்ஸ் பண்ண போறீங்க. ஆனியன் சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க. அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சிக்கன் ஆட் பண்ண போறோம். லைட்டா சிக்கன்ல மஞ்சப்பொடியும் சால்ட்டும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவுமே ஊத்தாதீங்க. ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் இதுல அப்படி இந்த ஆயில்லையே அதை ஃப்ரை பண்ண விடுங்க. குக் ஆயிடும் சீக்கிரமா. 5 நிமிஷம் சிம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலே அது குக் ஆயிடும். ஸோ அதனால ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க. சிக்கன் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா பவுடரை ஆட் பண்ண போறோம். வேற எந்த பவுடருமே நம்ம இதுல போடல, நம்ம ஓனா அரைச்ச பவுடர் மட்டும்தான் மிக்ஸ் பண்றோம். இன்னும் ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் மட்டும் இதை என்ன பண்ணிக்கோங்க, அந்த மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் அதை கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி மல்லித்தலை போட்டு டெக்கரேட் பண்ண வேண்டியதான். ரெடி ஆகி ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது மேல டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த இதை வந்து நீங்க ரசம் இல்லை சாம்பார், வீட்டுக்கு ஏதோ ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா வெறும் ரொம்ப டைம் கிடையாது, வெறும் ஒரு 20 மினிட்ஸ் ஈஸியா ரெடி பண்ணிடலாம். கிச்சன் கிங் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டெய்லி உங்களுக்காக நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். தேங்க்யூ.